யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி ஒரு அருமையான குறிப்புகள். வணக்கம். ரோகிணி சந்திர பகவான் சஞ்சாரத்தை ஒட்டி அஸ்வினி, பரணி முதலிய 27 நட்சத்திரங்களையும் நம் முன்னோர்கள் குறித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விசேஷ குணங்கள் அமைந்திருக்கின்றன என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. 5 உடுக்களை அமைந்த கூட்டம் ரோகிணி. இந்த நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்தார். கண்ணன் பிறந்த கோவிலத்தில் வாசுதேவரும் தேவகியும் பெற்றெடுத்த கண்ணன் ஆயர்பாடியிலே யசோதையின் அன்பில் கற்றுண்டு வளர்கிறார். தன் சகோதரிக்கு பிறக்கும் குழந்தை தனக்கு யமனாய் வாய்க்கும் என்று அசிரீரி வாக்கை கேட்டு பயந்த கம்சன் தேவகிக்கு பிறக்கும் குழந்தைகளை எல்லாம் அவ்வப்போது அழித்து வந்தார். 8வது குழந்தையாக நடுநிசியில் சிறையில் பகவான் கிருஷ்ணன் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார். பிறந்த மாத்திரத்திலே பகவான் பல லீலைகளை செய்தார். கடைசியில் தம் மாமனான கம்சனையும் அளித்தார். இதனால் தானோ என்னவோ ரோகிணியில் குழந்தைகள் பிறந்தால் தாயுடன் பிறந்த சகோதரனுக்கு ஆகாது என்ற பயம் பலரிடையே நிலவி வருகிறது. பகவான் திரு அவதாரம் செய்த புண்ணிய நட்சத்திரமாயிற்றே. ரோகிணி தவறு செய்தவர்களை தண்டித்தல் இறைவனின் கடமை அல்லவா? அதை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் செய்தார். ஆகையால் ரோகிணிக்கும் மாமனுக்கும் சம்பந்தமே இல்லை. சுபகாரியங்கள் செய்ய உகந்த நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரத்தினுடைய பொது குணங்கள். இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது உற்பத்தி உண்டானால் முடிவு சுபமாகவே இருக்கும். இதில் சூரியன் சஞ்சரிக்கும் காலங்களில் ஜாமான்களின் விலை சுமாராக இருக்கும். இந்த உடுவில் பூ பெய்தும் பின்னுக்கு ஆண் குழந்தைகள் அதிகம் உண்டு. செல்வமும் புகழும் நிறைய இருக்கும். தர்ம சிந்தனை கொண்ட பெண்ணாக விளங்குவர். முன்பே கூறியது போல் இது உபயகுல நட்சத்திரம். இதில் பிறந்தோர் சுகபோக வாழ்வை அனுபவிப்பார்கள். தாங்கள் அதிகம் உழைத்து சம்பாதித்ததை விட பிறர் சேமித்து வைத்திருக்கும் செல்வத்தை அனுபவிக்கும் அதிர்ஷ்டசாலிகளாக விளங்குவார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. முதல் பாதத்துக்கு செவ்வாய் தலைவர். முதல் பாதத்திலே பிறந்தவர் சபல சித்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலும் குறை கண்டுபிடிப்பார்கள். சிவந்த நிறமேனி, போலீஸ், சேனை முதலிய துறைகளிலும் பணிபுரிவார்கள். 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தலைவர் சுக்கிரன். அடக்கமான குணம், நல்ல ஒழுக்கம், கலைகளை ஓரளவு அறிந்திருப்பார். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 3 பாதத்துக்கு புதன் தலைவர். அறிவில் சிறந்து கல்வி கேள்களில் உயர்ந்து விளங்குவர். ஜாதகமும் நன்கு அமைந்திருந்தால் கவிஞர்களாக விளங்குவார்கள். எதிரிகளின் சுபாவத்தை அறிந்து சாதுரியமாக நடந்து கொள்வார்கள். கணிதத்தில் சிறந்து காணப்படுவார்கள். 4 பாதத்துக்கு அதிபதி வந்து சந்திர பகவான். புத்திசாதிரியம், அடக்க குணம் பெற்றவர்கள். பிறரின் பொருளை தன்னுடையதாக பாவித்து அனுபவிக்கும் அதிர்ஷ்டசாலிகள். இவர்கள் பெரும்பாலும் தீர்க்காயில் உள்ளவர்கள். செய்ய வேண்டிய காரியங்கள் சீமந்தம், பெயர் வைக்கிறது, வேதம் படிக்க தொடங்குவது, உபநயனம், கல்யாணம், மனைமுகூர்த்தம், கிரகப்பிரவேசம், நவகிரக சாந்தி செய்ய. இது ஸ்திர நட்சத்திரமானதால் உறுதியான நீண்ட காலம் பலன் அளிக்கக்கூடிய காரியங்களை செய்ய தொடங்கலாம். வீடு கட்டலாம், மரங்கள் நடலாம், பட்டாபிஷேகம் செய்யலாம், கரும்பு நெல் சோளம் பயிரிடலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகு வாய்ந்தவராகவும் போகத்தில் நாட்டம் கொண்டவராகவும் புத்திசாலியாகவும் எதிலும் சமர்த்தராகவும் செல்வந்தராகவும் வாழ்வில் காணப்படுவார்கள். பார்வையில் கொஞ்சம் குறை இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் ஓ, வ, வி, நா. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவ்வாறு நட்சத்திர பெயர்களாக வைப்பது சிறந்தது. 5 நட்சத்திரங்களாக கொண்ட இது வண்டை போல் ஆகாயத்தில் காட்சியளிக்கும். தேவகணத்தை சார்ந்தது. ஆதியில் சந்திர மகாதிசை, மொத்தம் 10 வருடம். இந்த நட்சத்திரத்தை டிசம்பர் மாதத்தில் இரவு 12 மணி அளவில் வானத்தில் காணலாம். பகவான் கிருஷ்ணர் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்ததனால் பல நல்ல காரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரமாக ரோகிணி விளங்குகிறது. யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்தபடியாக மிருசீர்ஷம், திருவாதிரை என்ற நட்சத்திரத்தை சந்திப்போம். வணக்கம். யூடியூப் நண்பர்களே வணக்கம்.